ஹாய் வீவோஸ், இது உங்கள் கோ க்ரீன் ஃபார்ம். நம்ம சேனலில் இன்றைய பதிவு தக்காளி சாகுபடி, நடவு முதல் அறுவடை வரைக்கும் இயற்கை முறையில் எப்படி சாகுபடி பண்ணுறது அதை பற்றின ஒரு வீடியோ பதிவு தாங்க இது. இது முற்றிலுமே இயற்கை விவசாயம் சார்ந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரகங்கள் இருந்தாலும் கொடித்தக்காளிக்கு மவுஸ் அதிகமாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொடித்தக்காளி நல்ல ரேட்டுக்கும் போயிட்டு இருக்குது. கொடித்தக்காளி மூலமாக ஏக்கருக்கு 39 டன் வரைக்கும் நம்மளுக்கு மகசூல் கிடைக்கும். இது கொத்தா காய்கள் நல்ல திரச்சியாகவும் இருக்கும். இந்த ரகத்தோட பேர் ரேபிட் க்ரோ. இந்த பழத்தை 20-25 நாள் வரைக்கும் நம்ம இருப்பு வச்சுக்கலாம், நல்ல மகசூலும் கிடைக்கும். 70 நாளில் நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100-110 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். 100 நாளுக்கு மேலே 500 கிலோ வரைக்கும் கிடைக்கும். இப்படி படிப்படியாக அதிகரிச்சிட்டே போகுங்க. நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய்களை அறுவடை செய்யலாம். நம்ம இயற்கை முறையில் தக்காளி எப்படி சாகுபடி பண்ணுறது, அதுவும் நடவு முதல் அறுவடை வரைக்கும் எல்லா ரக தக்காளிகளையும் எப்படி சாகுபடி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். தக்காளி சாகுபடியில் கோடைக்கால பருவத்துக்கு ஆடி ஆவணி புரட்டாசி பட்டங்களும், குளிர்கால பருவத்துக்கு கார்த்திகை மார்கழி தைப்பட்டங்களும் ரொம்பவே சிறந்தது. செம்மண் சரளை, வண்டல் மண், வண்டல் கலந்த மண், எல்லா வகையான மண்ணிலையுமே பார்த்திங்கன்னா தக்காளி நல்லாவே சாகுபடி செய்யலாம். நீங்கள் எந்த பட்டத்தில் சாகுபடி செய்ய நினைக்கிறீங்களோ அந்த பட்டத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம உழவு பணிகளை தொடங்க ஆரம்பிச்சிடணும். 10 நாட்கள் இடைவெளியில் 3 முறை உழவு செய்யணும். 3வது உழவு செய்கிறதுக்கு முன்னாடி 4 டன் தொழுவுற கலவையை கொட்டி உழவு செஞ்சிடணும். அடுத்ததாக 1 அடி உயரம் 3 அடி அகலத்தில் பாத்திகள் எடுத்து, ஒரு பாத்திக்கும் அடுத்த பாத்திக்கும் இடைவெளியில் 5 அடி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். சொட்டு நீர் பாசன குழாய்கள் அமைச்சோம்னா ரொம்பவே சிறந்தது. தண்ணீர் பற்றாக்குறைக்கு சொட்டு நீர் ரொம்பவே நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். நாற்று நடவு செய்கிற நாள் என்று பார்த்திங்கன்னா காலையில் தண்ணி பாய்ச்சிட்டு, வயல் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிட்டு, மாலை நேரத்தில் அதாவது வெயில் மறையிற டயத்தில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நம்ம நடவு செய்ய ஆரம்பிச்சிடலாம். 22-25 நாள் வயதுள்ள நாற்றை நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளோட மெயின் ஃபீல்டில் நடவு பண்ணணும். நாற்றுகளை நம்ம எந்த வயலில் சாகுபடி செய்ய நினைக்கிறோமோ தக்காளி, அதே வயலில் ஒரு ஓரமாக ஒரு பக்கமாக வந்து நம்ம நாற்றுகளை விடலாம். மற்ற வயல்களில் இருந்து நாற்றுகளை எடுத்து நம்மளுடைய நடவு வயலில் நடவு பண்ண வேண்டாம். காரணம் கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதாக இருக்கும். நாற்று வயலில் மண்ணில் இருக்கிற குறைபாடு நம்ம நடவு வயலில் பார்த்திங்கன்னா நோய் தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம இதை கவனமாக பார்த்துக்கணும். நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாற்றுகளை வேர்கள் மூழ்கும்படி பஞ்சக்காவியால் விதைநேர்த்தி செய்யுங்க. 15 நிமிடங்கள் வந்து அதை நிழலில் உலர்த்தி அதன் பின்பு பார்த்து நம்ம நடவு வயலுக்கு கொண்டு போய் விதைப்பு செய்யலாம், அதாவது நடவு செய்யலாம். தக்காளி நாற்று நடுறதுக்கு 10 நாளுக்கு முன்னாடியே வரப்பு உரத்தில் அகத்தி, ஆமணக்கு, செண்டுமல்லி விதைகளை தூவி விட்டுடலாம். இதன் மூலம் பார்த்திங்கன்னா இந்த செடி வளர்ந்து பூச்சிகளை கவர்ந்து கட்டுப்படுத்தக்கூடிய குணம் அதிகமாகவே இருக்குது. அதனால் பூச்சியின் தாக்கம் வந்து தக்காளி செடிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த வரப்பு உரத்தில் இருக்கிற அகத்தி, ஆமணக்கு, செண்டுமல்லியை சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும். 20 நாள் அப்புறம் 40 நாள் ஒரு களை எடுக்கிற மாதிரி இருக்கும். 50 நாளுக்கு மேலே ஆச்சுன்னா செடிகள் நல்லா வளர்ந்து நிழல் மாதிரி படிஞ்சிடும். களைகள் முளைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இல்லாமல் போயிடும். 30 நாளில் இருந்து 10 நாட்கள் இடைவெளியில் 10 லிட்டர் தண்ணியில் 300 மில்லி பஞ்சக்கவியாவை கலந்து நம்ம ஸ்ப்ரே மூலமாக தெளித்து வரலாம். 40 நாளுக்கு மேலே பூ புகுற டைம் வந்துடும். அந்த நேரத்தில் அஸ்வினி அந்து பூச்சிகளோட தாக்குதல் இருக்கும். தாய் அந்து பூச்சி இலையின் பின்புறம் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிட்ருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா இலையில் பச்சையத்தை உறிஞ்சிரும். இலையின் மீது வெண்மை நிற கோடுகள் வந்து நம்ம தென்படுறதை பார்க்கலாம். இதுதான் வந்து இதனோட அறிகுறி. இதை தவிர்க்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 35 நாளுக்கு மேலே 10 லிட்டர் தண்ணியில் 250 மில்லி மூலிகை பூச்சி வெரைட்டியை கலந்து 10 நாட்களுக்கு ஒரு முறை கைத்தளிப்பண்ண, அதாவது ஸ்ப்ரே மூலமாக நம்ம தெளிக்கலாம். பூ பூக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் அதிகமாக பூ எடுக்கவும் பூக்கள் உதிராமல் இருக்கவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 ஏக்கருக்கு 2 லிட்டர் புளிச்ச மோரில் 5 தேங்காயிலிருந்து எடுக்கப்பட்ட பாலை கலந்து அதிலிருந்து 100 மில்லி எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். 5 நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்னு இடைவெளி விட்டு நம்ம 3 முறை தெளிக்கலாம். 50 நாளுக்கு மேலே பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் வந்து காய்கள் வந்து தென்பட ஆரம்பிச்சிடும். 70 நாள்லேருந்து 120 நாள் வரைக்கும் நம்ம தொடர்ந்து அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம். 100 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா செடியில் வந்து இலைகள்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். இல்லை அந்த இலை உதிர்வை தடுக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 90வது நாளுக்கு மேலே ஒரு கரைசல் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன கரைசல்னு கேட்டிங்கன்னா 9 லிட்டர் தண்ணியில் 300 கிராம் வண்டல் மண்ணை கரைச்சி அது கூட 1 லிட்டர் இளநீரை கலந்து ஒரு கலவையாக ரெடி பண்ணிக்கலாம். அந்த கரைசல்லேருந்து 1 லிட்டர் எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து 10 நாட்களுக்கு ஒரு முறைன்னு நம்ம 3 முறை கைத்தளிப்பண்ணலாம், அதாவது ஸ்ப்ரே மூலமாக தெளிக்கலாம்.
நான் சொன்ன இந்த முறையை நீங்கள் பின்பற்றீங்கன்னா உங்களுக்கு 90% நோய் தாக்குதல் என்று நீங்கள் மகசூல் பார்க்கலாம். தக்காளியை பொறுத்த வரைக்கும் வேர் முடிச்சு நூற்புழுது 30% மகசூல் பாதிப்பை ஏற்படுத்தும். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செடி வளர்ச்சி இல்லாமல் செடிகள் பச்சையத்தை இழந்து பழுப்பு நிறமாக காணப்படும். இலைகளோட நுனியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தோட கீழ் நோக்கி இருக்கும். இதனால் மண்ணிலிருந்து நீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்ச தன்மை இந்த செடிக்கு இருக்கவே இருக்காது. போக போக மகசூலும் குறைஞ்சி செடியும் நல்லா காஞ்சு கருகி போயிடும். இந்த நூற்புழுவை கட்டுப்படுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பயிர் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது கடைசி உழவில் ஒரு ஏக்கருக்கு 4 வண்டி தொழு உரத்தோட 100 கிலோ வேப்ப முன்னாக்கையும் கலந்து நம்ம வயலில் போட்டோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம பயிரை பாதுகாக்கலாம். நூற்புழுவை கட்டுப்படுத்தக்கூடிய செண்டு மல்லி, கடுகு போன்ற பயிர்களை வரப்பு ஓரங்களை சாகுபடி செய்யலாம். இதனால் தக்காளிக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்படாது. ஓரப்பயிரை சாமந்தி பூவை நம்ம சாகுபடி செய்யலாம். இதன் மூலம் பார்த்திங்கன்னா காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்த முடியும். இந்த முறை மூலம் நீங்கள் சாகுபடி செஞ்சிங்கன்னா பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிருந்து உங்கள் பயிர்களை பாதுகாக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பதிவில் சந்திக்கலாம். பை.